So we are learning our fourth chapter in 12th standard computer science, that is algorithmic strategies. Till now, we have covered two topics, that is introduction to algorithmic strategies and complexity of an algorithm. And now we are going to learn about the efficiency of an algorithm. See, coming to our topic, efficiency of an algorithm, abdina. ஒரு அல்காரிதம் எந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுது. ஒரு அல்காரிதம் எவ்வளோ திறமையா ஒர்க் பண்ணும், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ திறமையா ஒர்க் பண்ணும்ன்றது தெரிஞ்சுக்கிறது தான் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம்னு சொல்றோம். ஏன் தெரிஞ்சுக்கணும் ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சிய? ஏன் தெரிஞ்சுக்கணும்? சிம்பிள், நம்ம அல்காரிதம் எதுக்கு டெவலப் பண்றோம்? ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் தான் அல்காரிதம்னு சொல்றோம். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய மெத்தட்ஸ்ல அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சொல்யூஷன், டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது அதுல பெஸ்ட் ரிசல்ட் எது கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொன்றும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால எது எஃபிஷியன்ட்ன்றதை அனலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பென்சில் வாங்கணும்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ எனக்கு மார்க்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் எது சூஸ் பண்ணுவேன்? எனக்கு எழுதுறதுக்கு பென்சில் வேணும்னா நல்லா டார்க்கா எழுதுற பென்சில், அடிக்கடி அந்த லெட் உடையாம இருக்கணும் அண்ட் நீட்டா இருக்கணும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் பிரசன்டேஷனும் எனக்கு பென்சில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு பென்சிலை சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அல்காரிதம் வந்து எந்த அளவுக்கு ரிசோர்சஸ் தேவைப்படும், நான் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னா இப்போ என்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் போதுமா, இல்லை அடிஷ்னலாக ஏதாவது ரிசோர்சஸ் தேவைப்படுமா, இருக்கிற ரிசோர்சஸ் வச்சே அது எந்த அளவுக்கு பெஸ்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம்னு சொல்றோம். சி, எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் கேன் பி மெஷர்ட் பேஸ்ட் ஆன் த யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ், தட் இஸ் இருக்கிற ரிசோர்சஸை மேக்சிமம் லெவலுக்கு யூஸ் பண்ணிட்டு ஷார்ட்டாக அக்யூரேட்டா நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நம்மளுடைய அல்காரிதம் இருக்கணும்னு சொல்றோம். சி, ஃபார் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் வி விஷ் டு மினிமைஸ் த ரிசோர்ஸ் யூசேஜ், கம்மியான ரிசோர்சஸ் யூஸ் பண்ணணும் ஆனா மேக்சிமம் அவுட்புட்டை கொடுக்கணும். மேக்சிமம் இன் த சென்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய கிரைட்டீரியா. நம்ம மெயினா கன்சிடர் பண்ண போறது என்னன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். நம்ம இப்போ பென்சில் வாங்கும் போது எப்படி அதோட லெட் உடையாம இருக்கணும், எனக்கு லெட்டர்ஸ் வந்து டார்க்காக எழுதுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம டூ ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்றோமோ, அது ரெண்டும் கன்சிடர் பண்ணி ஒரு பென்சில் சூஸ் பண்றேன். அந்த மாதிரி நம்ம ஒரு அல்காரிதம் சூஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ்ல பெஸ்ட் ஒரு அல்காரிதம் நம்ம சூஸ் பண்றோம்னா, அதுல நம்ம கன்சிடர் பண்ண போற மெயின் இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். அதாவது ரொம்ப கம்மியான டைம்ல ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் என்னோட அல்காரிதம், அப்ப அதனா எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம எதெல்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம், அந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, சம் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் தே ஆர் சி த டைம் எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் இஸ் மெஷர்ட் பை டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம். அது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ்னா, சி ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீட் ஆஃப் த மெஷின். நம்ம அந்த ப்ராசஸை எந்த மெஷின்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோமோ அந்த மெஷினோட ஸ்பீடு. இங்க நம்ம கம்ப்யூட்டர்னு சொன்னா கம்ப்யூட்டரோட ஸ்பீடு எப்படி இருக்கு, கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ், நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் த கம்பைலர் தட் வி ஆர் யூசிங், நம்ம யூஸ் பண்ண போற கம்பைலர் மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கு. மெயினஸ் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல அந்த அல்காரிதம் சப்போர்ட் பண்ணும், இல்லை எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுமா என்னன்றது டிபெண்ட் ஆகும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்ட், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், இல்லை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது டிபெண்ட் ஆகும். வால்யூம் ஆஃப் த டேட்டா ரிக்வயர்ட், அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதோ ஹேண்டில் பண்ணும்போதோ எந்த அளவுக்கு டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு அல்காரிதமாக அதோட எஃபிஷியன்சியை எக்ஸிக்யூஷன் டைம்னு சொல்கிறோம். எக்ஸிக்யூஷன் டைம் டிபெண்ட் ஆகுது. இப்போ டைம் நம்ம செக் பண்ணணும்னா நம்ம ஒரு ப்ராசஸ் ஒரு மெஷினுக்கு கொடுத்தா எந்த டைமுக்குள்ள எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த ப்ராசஸை அந்த மெஷினால முடிக்க முடியும்ன்றது தான் நம்ம எக்ஸிக்யூஷன் டைம்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுதோ அது நம்ம எக்ஸிக்யூஷன் டைம்னு சொல்கிறோம். அப்போ
அந்த டைம் எது மேலெல்லாம் டிபெண்ட் ஆகும்னா தீஸ் ஃபியூ ஃபேக்டர்ஸ் ஸ்பீட் ஆஃப் த மெஷின் கம்பைலர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் மேலேயும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேலே அண்ட் நம்ம ஹேண்டில் பண்ண போகிற அமௌண்ட் ஆஃப் டேட்டா மேலேயும் டிபெண்ட் ஆகும். அப்போ ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்பேஸ்னா நம்மளுடைய மெமரின்னு சொல்கிறோம், டைம்னா எக்ஸிக்யூஷன் டைம் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த ட்ரேட் ஆஃப் அப்படின்னா சி யூ ஹவ் கிவன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க, லெஸ் டைம் பை யூஸிங் மோர் ஸ்டோரேஜ் பேஸ் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக ஒரு ஒர்க்கை முடிச்சிடலாம், இல்லை கம்மியான ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல சால்வ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸும் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தில் எப்படி நம்மளுடைய க்ரைட்டீரியான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். சில அல்காரிதம்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதிகமாக ஸ்பேஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். சிலது எப்படி இருக்கும்னா அதிகமாக ஸ்பேஸ் தேவைப்படாமல் கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே யூஸ் பண்ணி முடிச்சிட முடியும், ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைம் எஃபிஷியன்ட், ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்கிற மாதிரி இருக்கும். சில இன்னும் கொஞ்சம் சிலது வந்து ஸ்பேஸ் எஃபிஷியன்ட், ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் யூஸ் பண்ணிகிட்டே ப்ராசஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராசஸ். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுப்போம், அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், இருக்கிற ஸ்டவ்வில் 2 பர்னர்ஸோ 3 பர்னர்ஸோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் டைம் கம்மியாக இருக்குது, அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை அந்த பர்னர்ஸை நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒர்க் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இல்லை நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையாக ஒரு பர்னர்லேயே என்ன பண்ணணுமோ மெதுவாக பண்ணிக்கலாம், பிகாஸ் அங்கே டைம் நிறையா இருக்குது, எங்கள் ஸ்டவ் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இங்கே நம்ம மெமரி ஸ்பேஸையும் எக்ஸிக்யூஷன் டைமையும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். டைம் அதிகமாக எடுத்துக்குதுன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். நிறைய ஸ்பேஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலாம், இல்லை ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைமில் ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக லிமிட்டட் ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணி முடிக்க முடியும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், லெஸ் டைம் பை யூஸிங் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலாம், இல்லை கொஞ்சமாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கலாம். இதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, ஜஸ்ட் கன்சிடர் திஸ் சின்ன எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான், ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ். இதில் 2 மெத்தட்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், பியாண்ட் தட் நம்ம எத்தனை மெத்தட்ஸில் வேணாலும் அது ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம். பட் ஹியர் வி ஹவ் கன்சிடர் 2 மெத்தட்ஸ், ஒன் இஸ் யூஸிங் டெம்பரரி வேரியபிள், த அதர் ஒன் இஸ் யூஸிங் வித்தவுட் யூஸிங் அ டெம்பரரி வேரியபிள். ஸோ இங்கே டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, ஏன்ற வேல்யூ டீக்குள்ளே அசைன் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் யூஸிங் 2 and 7 ஃபார், திஸ் இஸ் ஃபார் ஏ அண்ட் திஸ் இஸ் ஃபார் பி. இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஏல எடுக்கிற வேல்யூவை டீல ஸ்டோர் பண்ணுறேன், தட் இஸ் டி பிகம்ஸ் 2 அண்ட் பியில் இருக்கிற வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஏயோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டீல இருக்கிற வேல்யூ பிக்கு அசைன் பண்ணுறேன்னா இங்கே டீல இருந்த வேல்யூ 2, தட் இஸ் அது பிக்கு வந்துடும். ஸோ நவ த வேல்யூ ஆஃப் பி இஸ் 2. ஸ்வாப் ஆயிடுச்சு, நம்ம கன்சிடர் பண்ண நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து 2 and 7, பட் நவ் பியில் இருக்கிற வேல்யூ 2, ஏல இருக்கிற வேல்யூ 7, ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வித்தவுட் யூசிங் எ டெம்பரரி வேரியபிள் பார்த்தோம்னா இங்கேயும் 2 and 7 கன்சிடர் பண்ணலாம். ஏ பிளஸ் பின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா திஸ் பிகம்ஸ் 9, அந்த 9 தான் நான் ஏல ஸ்டோர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவோம்னா, ஏ மைனஸ் பி, இப்போ ஏயோட வேல்யூ தட் இஸ் 9 மைனஸ் பின்னு சொல்லும்போது பியோட வேல்யூ நம்மளுக்கு 7. ஸோ 9 minus 7 அப்படின்னா ஐம் கோயிங் டு கெட் 2. அந்த 2 எதில் ஸ்டோர் பண்ணுறேன், பியில். நவ் த வேல்யூ ஆஃப் பி பிகம்ஸ் 2 அண்ட் ஏயோட வேல்யூ நம்மளுக்கு 9 அப்படியே தான் இருக்குது. ஸோ ஹியர் அகெயின் ஏ மைனஸ் பி என்ன 9 மைனஸ் பியோட வேல்யூ என்ன 2. ஸோ 9 minus 2 ஐம் கோயிங் டு கெட் 7, அது நான் ஏல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ த வேல்யூஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ரைட், ஏல 2 இருந்தது இப்போ 7 இருக்குது, பியில 7 இருந்தது இப்போ 2 இருக்குது. ஸோ ஸ்வாப்பிங் இஸ் கிளியர். நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னா இங்கே சி, டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணும்போது எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வித்தவுட் யூசிங் எ டெம்பரரி வேரியபிள் எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா ஓன்லி 2. ஸோ மெமரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இங்கே 2 வேரியபிள்ஸ்க்கு மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணால் போதும், பட் ஹியர் 3 வேரியபிள்ஸ் தேவைப்பட்டிருக்கு. பியாண்ட் தட்
The number of operations. Operations are na solra onna. The addition, subtraction, multiplication, division, modulus, assignment operator, equal to, relational operators, conditional operators, idellame operations an solla. Ovvoru operation ku or unit of time appdiye consider pannalam. Inga assignment anradhu or operation. So inga mottham ethana assignments panirkom? 3 assignments. So ovvonnu or operation an paakumbodhu here total number of operations is 3. And without using a temporary variable la paathona here 3 assignment operations poga plus under the operation minus or operation innor minus so 3 arithmetic operations um irukku plus 3 assignment operations um irukku so total number of operations nam inga ethana varudana 3 plus 3 that is 6 okay so namalku memory kammiya da use pananum appadina I can go for without using a temporary variable எனக்கு மெமரி ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணனும்னா ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நான் இந்த மெத்தட் சாய்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு நம்ம ஆபரேஷன்ஸ் இப்ப நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கனா ஸ்பீடு குறஞ்சிடும் ஸ்பீடு குறஞ்சதுனா டைம் அதிகமா எடுத்துக்கும் எனக்கு நான் என்ன சொல்றேன் மெமரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஸ்பீடு எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படினா ஐ கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட் தட் இஸ் பை யூசிங் எ டெம்பரரி வேரியபிள் சோ டைமோ ஸ்பேஸோ ரெண்டும் கன்சிடர் பண்ணி எந்த மெத்தட் நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம்ன்றது தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசர் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம் தட் வி ஆர் கோயிங் டு சால்வ் see அதேதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க யூசிங் எ டெம்பரரி வேரியபிள் னு சொல்லும்போது தி நம்பர் ஆஃப் அசைன்மென்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அசைன்மென்ட்ஸ் எத்தனை இருக்குதுல 3 சோ 3 அசைன்மென்ட்ஸ் இருக்கு அண்ட் நம்பர் ஆஃப் அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸ் இதுல எதுமே இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் 3 அண்ட் when you are using a temporary variable எப்படி இருக்கனா 3 அசைன்மென்ட்ஸ் இருக்கு 3 அரித்மெடிக் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அண்ட் number of variables used is 2 so idhila edhu better anradha that we can decide based on the requirement of the users see one more example paakalam that is multiplication of two numbers without using asterisk ana edhu use panna porona addition use panni repeated addition implement panni product ah kandupidikka porom so adukku na two methods ah refer pandra adha enna panna porona like எனக்கு 5 and 8 இந்த டூ நம்பர்ஸ் இருக்குனா ஐ வாண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் பட் ஐ ஷட் நாட் யூஸ் ஆஸ்டரிக் அப்ப என்ன பண்ண போற ரிபீட்டட் அடிஷன் நான் 5 8 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் ஐ அம் கோயிங் டு கெட் 40 ஆர் 8 5 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் ஐ அம் கோயிங் டு கெட் 40 இல்லையா சோ அதுதான் இந்த ரெண்டு மெத்தட்ஸ் ஒன்னு வந்து 5 8 டைம்ஸ் ஆட் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் இருக்கும்போது எனக்கு இன்புட் தெரிஞ்சா மட்டும்தான் decide பண்ண முடியும் like இப்ப 5 and 8ன்றது small values so the நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் வராது suppose என்னோட இன்புட் 5 and 10000 னா இருக்குன்னு வெச்சுக்கோங்க இது ஆட் பண்ணும்போது எப்படி வரும்னா 5 10000 டைம்ஸ் ஆட் பண்றது அது ஒரு process இன்னொன்னு 10000 5 டைம்ஸ் ஆட் பண்றது ஒரு process எது பெட்டர் 10000 5 டைம்ஸ் ஆட் பண்ணா எனக்கு ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைச்சிடும் அதுக்கு 5 10000 டைம்ஸ் ஆட் பண்ணனும்னா எனக்கு நிறைய மெமரியும் தேவைப்படும் இல்லையா சோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம என்ன சொல்வோம்னா இஃப் m இஸ் லெஸ் தென் n m வந்து n விட சின்னதா இருந்துச்சுனா n m டைம்ஸ் ஆட் பண்ண போறோம் இப்போ m 5 வந்து 10 n விட சின்னதா இருக்கு அப்ப என்ன சொல்றோம் n m டைம்ஸ் ஆட் பண்ண தட் இஸ் 10000 5 டைம்ஸ் ஆட் பண்ணா நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிடும் சீக்கிரமா கிடைச்சிடும் அதுவே n m விட சின்னதா இருந்துச்சுன்னா m n டைம்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றோம் சரியா புரியுதா சோ இந்த கண்டிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இந்த process-அ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் சோ டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் கோயிங் டு ப்ளே அ மேஜர் ரோல் சரியா இப்போ அது எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணதுக்கு பண்ணும்போது நம்ம என்ன மெயினா கன்சிடர் பண்ண போறோம்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் சோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற நோட்டேஷன்ஸ் அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம்
அது என்ன சொல்லுவனா டைமுக்கும் ஸ்பேஸ்க்கான காம்ப்ளெக்சிட்டியை ஸ்டேட்மெண்ட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் கோயிங் டு ஹாவ் சம் நோட்டேஷன்ஸ். தட் இஸ் பிக் ஓ, பிக் ஒமேகா அண்ட் பிக் தீட்டா. ஸோ ஷார்ட்டாக இங்கே எழுதியிருக்கோம். வி ஷில் சி ஹவு இட்ஸ் கோயிங் டு டிஃபர். நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சர்ச்சிங் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னா இதில் நான் ஒரு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை தேட போகிறேன். அந்த எலிமெண்ட் தேடுறதுக்காக நான் அப்ளை பண்ண போகிற அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆக போகுது, அதோட பெஸ்ட் கேஸ் என்ன, வேர்ஸ்ட் கேஸ் என்ன, ஆவரேஜ் கேஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். பெஸ்ட் கேஸ் என்ன என்னன்றதும் பார்க்க போகிறோம். சி இங்க 10 வேல்யூஸ் இருக்கு. சப்போஸ் இதுல நான் 10ன்ற எலிமெண்ட்டை தேட போறேன். ஃபர்ஸ்ட் நான் தேட போற எலிமெண்ட் வந்து 10. நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்போ நான் தேடுற எலிமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் நான் பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்றேன். நம்ம எத்தனை கம்பாரிசன்ஸ் பண்ண போறோம், ஒரே ஒரு கம்பாரிசன் பண்ண உடனே எனக்கு ஆன்சரை கிடைச்சிடுது, இந்த எலிமெண்ட் இங்க இருக்குன்றதை தெரிஞ்சிடுது. தட் இஸ் த பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லும். தட் இஸ் ஒரு கம்பாரிசன்லயே முடிஞ்சிச்சு. இன்னொன்னு என்னன்னா வேர்ஸ்ட் கேஸ். அது என்னன்னா சப்போஸ் நான் 100 சர்ச் பண்ண போறேன், இதே லிஸ்ட்ல நான் 100 சர்ச் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தேடுறேன் கிடைக்கல, செகண்ட் எலிமெண்ட் நோ, தேர்ட் எலிமெண்ட் நோ, சோ ஆன். ஐ எம் ஜஸ்ட் டிராவல்சிங் த என்டையர் அரே. அப்ப நான் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அரேல எலிமெண்ட் இருக்கா இல்லையான்றதே தெரியும். இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்ல அந்த எலிமெண்டே இல்லை, ஆனாலும் அது எனக்கு எப்போ தெரியுது, எத்தனை கம்பாரிசன்ஸ் பண்ணியிருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கம்பாரிசன்ஸ் பண்ணாதான். 10ன்றது சைஸ் ஆஃப் திஸ் அரே. அதுதான் நான் என்ன கம்பாரிசன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அரேல நான் தேடுற எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். அது லிஸ்ட்ல இல்லைன்னாலும் சரி, இல்லை நான் தேடுற எலிமெண்ட் 5 இருந்தா கூட, தட் இஸ் த லாஸ்ட் எலிமெண்ட், அப்போ கூட நான் 10 times கம்பேர் பண்ணிட்டே வரணும். 10 எலிமெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட்டோட லொகேஷனை தெரியும், இருக்கா இல்லையான்றது. நான் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ணாதான் தெரியும். அதுதான் நம்ம வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டில் த லாஸ்ட் எலிமெண்ட், என் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என் எலிமெண்ட் வரைக்கும் நான் சர்ச் பண்ணணும். அப்போ இது பெஸ்ட் கேஸ் அண்ட் திஸ் இஸ் த வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆவரேஜ் என்ன, என்ன பெஸ்ட் பிளஸ் வேர்ஸ்ட் டிவைடட் பை 2, தட் இஸ் 1 + n/2. சரியா, இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். இங்க நம்மளுக்கு 1, 2 போத் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அது ரெண்டையும் நான் விட்டுட்டு ஐ கேன் டேக் n. சரியா, 1/2 + n/2 எழுதலாம். அப்போ 1/2 இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் n/2 ஆல் டிவைட் பண்ணும்போது அங்கே வந்து கேட்டேன் ½. அதனால கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட், ஜஸ்ட் அப்படியே நம்ம n தான் எடுத்துக்க போறோம். ஆவரேஜ் கேஸ்னாலும் இட்ஸ் கோயிங் டு பி n. இதுல நாம பெஸ்ட் கேஸ் என்ன டினோட் பண்றோம்னா, சி பெஸ்ட் கேஸுக்கு பிக் ஒமேகா, தட் இஸ் த லோவர் பவுண்ட். லோவர் பவுண்ட்னு ஏன் சொல்றோம், ரொம்ப சீக்கிரமா முடியுது, ரொம்ப கம்மியான டைம், பிகாஸ் நம்ம இங்க கன்சிடர் பண்ண போறது டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரியா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ற நோட்டேஷன்ஸ் தான் இந்த 3 நோட்டேஷன்ஸ். ஸோ பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு எலிமெண்ட் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதுதான் பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் லோவர் பவுண்ட், ரொம்ப கம்மியான டைம், அதனால தான் அதை லோவர் பவுண்ட்ன்னு சொல்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ண நோட்டேஷன் வந்து பிக் ஒமேகா. இன்னொன்று சி வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னா தட் இஸ் ஆர்டர் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது வேர்ஸ்ட் கேஸ்னா தட் இஸ் த நம்ம அப்பர் பவுண்டன்னு சொல்கிறோம். வேர்ஸ்ட் கேஸ்னா என்ன, ஒன்று லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கலாம், நம்ம தேடுற எலிமெண்ட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சுத்தமாக அந்த அறையில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் வேர்ஸ்ட் கேஸ், தட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பை தட் அல்காரிதம். ஸோ அந்த டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் கோயிங் டு யூஸ் பிக் ஓ நோட்டேஷன். அண்ட் ஆவரேஜன் கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் திஸ் பிக் தீட்டா நோட்டேஷன். ஸோ பெஸ்ட் கேஸ்னா இந்த ஷார்டெஸ்ட் டைம்ல முடிக்கிறது, அதுதான் நம்ம லோவர் பவுண்ட்னு சொல்றோம். அதுக்கு யூஸ் பண்ண நோட்டேஷன் வந்து பிக் ஒமேகா. அண்ட் வேர்ஸ்ட் கேஸ் ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா அப்பர் பவுண்ட், அதுக்கு யூஸ் பண்ண நோட்டேஷன் வந்து பிக் ஓ. அண்ட் ஆவரேஜ் கேஸ் நோட்டேஷ் பண்றது, தட் இஸ் லோவர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் ஈக்குவல் ஆயிருக்குன்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் பிக் தீட்டா நோட்டேஷன். லெட்ஸ் ஹாவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். சி இது ஒரு சின்ன கோடிங், இதுல லாஜிக் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் எப்படி அதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். சி இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒர்க் பண்ண சொல்றோம். எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம்.
So, நம்ம இதுல கன்சிடர் பண்ண போற காம்போனன்ட்ஸ் வந்து if then else இது மூணு தான் இருக்கு. If this condition is true அப்ப என்ன பண்ணனும்னா இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லனா இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் னு சொல்றோம். சோ என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கனா ஃபர்ஸ்ட் if condition true ஆ இருக்கலாம் இல்ல ஃபால்ஸா இருக்கலாம் இல்லையா. இப்போ if condition நம்ம அல்காரிதமிக் காம்போனன்ட் if வா பார்க்கறோம்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனை செக் பண்ண போறோம். தட் இஸ் a greater than b எத்தனை ஆபரேஷன்ஸ் இருக்கு இதுல ஒரே ஒரு ரிலேஷனல் ஆபரேட்டர் இருக்கு தட் இஸ் ஒன் ஆபரேஷன். அண்ட் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னா என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் தட் இஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அப்போ எல்ஸ் தென் பிளாக்குக்கு வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது தென் பிளாக்குக்கு வரும். அண்ட் அதுல எத்தனை ஆபரேஷன்ஸ் இருக்கு பாருங்க பிளஸ்ன்றது ஒரு ஆபரேஷன் டிவைடட் அண்ட் டிவைட் பண்றது ஒரு ஆபரேஷன் அண்ட் ரெண்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலி ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஃபோர் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதெல்லாம் எத்தனை வாட்டி ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரே ஒரு வாட்டி தான். இந்த இஃப் கண்டிஷன் ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் எத்தனை வாட்டி அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எத்தனை வாட்டி செக் பண்ணுவோம் ஒன்லி ஒன்ஸ். அதனால இங்கே ஒன். அண்ட் தென்ல இருக்கிறதும் எப்போ எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் ஒன்லி ஒன் டைம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியும் ஒன்று தான். சப்போஸ் அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் தென் பிளாக்குக்கு போகாமல் கண்ட்ரோல் டைரக்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ எல்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலாம். சி இது ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இது கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர் இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ டோட்டலி எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஃபைவ் ஆப்ரேஷன்ஸ் ரைட். ஸோ த நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் யூ கோயிங் டு டூ இஸ் ஃபைவ். அண்ட் இது எத்தனை வாட்டி இந்த ப்ராசஸ் நடக்கும் இந்த ப்ராசஸ் எத்தனை வாட்டி நடக்கும் அப்படின்னா இது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்போது தட் இஸ் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் என். ஸோ எத்தனை வாட்டி அப்படின்னு சொல்றது நம்ம என் மேல டிபெண்ட் ஆகுது. ஸோ த ஃப்ரீக்வன்சி வி ஹவ் கிவன் ஹியர் இஸ் என். ஸோ புரியுதா. அப்போ எத்தனை ஆபரேஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஆபரேஷனும் எத்தனை வாட்டி பெர்ஃபார்ம் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் சீ ஹியர் டி பெஸ்ட். பெஸ்ட்னா என்ன நம்மளுக்கு டக்குன்னு எடுத்த உடனே அந்த ப்ராசஸ் முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ முடியும் நம்மளுக்கு ஏ கிரேட்டர் தேன் பி ட்ரூ ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா முடியும் இல்லையா. அப்போ தென் பிளாக்க எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்போ டி பெஸ்ட் என்ன சொல்றோம்னா ஒன் இன்டூ ஒன். தட் இஸ் இந்த ஒன் இன்டூ ஒன்ன்றது என்னன்னா எத்தனை ஆபரேஷன்ஸ் இருக்கு அது எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆக போகுது ஒன் இன்டூ ஒன். ஸோ ஒரு ஆபரேஷன் இருக்கு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது ஃபோர் ஆபரேஷன்ஸ் ஒவ்வொரு வாட்டி ஒர்க் ஆக போகுது இல்லையா. ஸோ சி ஹியர் இஃப்ல ஒரு ஆபரேஷன் ஒரு வாட்டி ஒர்க் ஆகுது தென்ல இருக்கிற ஃபோர் ஆபரேஷன்ஸ் ஒரு வாட்டி ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஒரு ஆபரேஷன் ஒரு வாட்டி ஒர்க் ஆகுதுன்னா ஒன் யூனிட் ஆஃப் டைம் எடுத்துக்க போகுது. இங்கே ஃபோர் ஆபரேஷன்ஸ் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னா அதுவும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஒன் பிளஸ் ஃபோர். ஸோ டோட்டலி வி ஆர் கெட்டிங் ஃபைவ். பெஸ்ட் கேஸ் வந்து ஃபைவ் யூனிட்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்குதுன்னு சொல்றோம் சரியா. அதுவே வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன சொல்றோம்னா இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த லூப்பிங் குள்ள போயிடுச்சுன்னா அப்போதான் நமக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்க போகுது. ஸோ நிறைய டைம் எப்போ எடுத்துக்க போகுது அதுதான் நம்ம அப்பர் பவுண்ட் ஆர் வேர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லும். ஸோ எல்ஸுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு இந்த வேர்ஸ்ட் கேஸ் அக்கர் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ்க்கும் அதே கண்டிஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். லைக் எல்ஸில் தான் நம்மளுக்கு எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்கு ஃபைவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் என்ன ஃப்ரீக்வன்சி என்ன என் டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆக போகுது சின்ஸ் தே ஆர் இட்ஸ் அ லூப். ஸோ சி ஒன் இன்டூ ஒன். இந்த ஒன் இன்டூ ஒன் என்னது நம்ம இஃப்ல கண்டிஷன் செக் பண்ணிட்டு தானே எல்ஸுக்கு வரும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு ஆபரேஷன் ஒரு வாட்டி அங்கே செக் பண்ணிட்டு தான் நம்ம எல்ஸுக்கு வர போகிறோம். ஸோ தட் ஒன் இன்டூ ஒன் இது பிளஸ் எல்ஸில் நம்மளுக்கு எத்தனை ஆபரேஷன்ஸ் இருக்கு ஃபைவ் ஆபரேஷன்ஸ் இருக்கு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் தட் டிபெண்ட்ஸ் ஆன் என். ஸோ ஃபைவ் இன்டூ என். அப்போது இங்கே பார்க்கும்போது பாருங்க திஸ் இஸ் இஃப்ல இருக்கிற பிளாக்கு ஒரு ஒரு ஆபரேஷன் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் எல்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபைவ் ஆபரேஷன்ஸ் என் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ
1 into 1 is 1 plus 5 into n 5n ivlo time thevapadum worst case appdin sonna nama 1 plus 5n that is n mela depend aidhan irukku seriya ipo enna solrom t best endra da nammalaudaya lower bound nu solrom t worst endra da nammalaudaya upper bound nu solrom nama t best la enna kadachidana 5 5 is a constant nama best case ku represent pandra notation enna na notation enna na omega yes omega va யூஸ் பண்ண போறோம் since it is a constant that can be negligible order of 1 ன்னு எழுதுறோம் அதுவே worst caseல என்ன ஆகுதுன்னா 1 + 5n இதுலயும் 1 ஓ 5 ஓ கான்ஸ்டன்ட்ஸா இருக்கு சோ order of n times nன்றது நம்மளுடைய இன்புட் எத்தனை வாட்டின்னு சொல்லுது சோ அத்தனை வாட்டி ரிபீட் ஆகுறதுனால that is worst case நம்ம என்ன நோட்டேஷன் சொல்லிருக்கோம் big o notation so we go of nன்னு எழுதுறோம் இப்போ lower bound is equal to upper bound னு சொன்னா இதோட average calculate பண்ணும்போது நமக்கு 1 plus n by 2 அப்படி வந்துச்சுனா 1 and 2 are constant so we are going to consider n so average consider பண்ணும்போது என்ன notation கொடுத்திருக்கோம் big theta so theta of n னு represent பண்றோம் நம்ம ஒரு algorithm அதோட efficiency calculate பண்றது எவ்வளவு important னா அத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய next procedures ஏ இருக்கும் So, analyzing an algorithm, writing an algorithm, calculating the efficiency of an algorithm, they are the most important. சரியா? ஒரு live example பார்க்கணும்னா, see, ஒரு car company எடுத்துக்கலாம். அதுல door lock பண்ற system ஒன்னு ready பண்ண சொல்றாங்க. That is centralized lock பண்ற மாதிரி. இப்போ driver ஏ எல்லா windows யும் எல்லா doors யும் control பண்ற மாதிரி centralized lock system develop பண்றதுக்கு முன்னாடி situation சொல்றேன். அதை எடுத்துக்கிட்டோம்னா ஏன் அது பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லைக் அவங்க மேபி கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க தெரியாம டோர் ஓபன் பண்றதுக்கோ இல்ல தூங்கும் போது கைப்பட்டு டோர் ஓபன் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்கு அதனால சென்ட்ரல் லாக் வந்து அதோட லாக் வந்து டிரைவர் சீட்டுக்கு கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும்னு தோணிருக்கு சரியா அதுக்கு ஒரு சிப் ரெடி பண்ணுவாங்க இல்லையா அந்த சிப்ல என்ன ப்ரோக்ராமிங் பண்ணணும் அதுக்காக ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதுக்கு ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது ஒரு லெவல் ஆஃப் வர்க் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அல்காரிதம் சரியா வர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க ஓகே அது முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் லெவல்ல அந்த அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா புதுசா நம்ம கம்பெனில ஏதாவது மெஷினரி தேவைப்படுமா இல்ல அந்த ப்ரோக்ராமிங் எந்த லாங்குவேஜ்ல எழுத போறாங்க அதுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும் அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அது நம்ம கார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரி எல்லாம் டிராபேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா நமக்கு ஒரு டீம் தனியா தேவைப்படுமா இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே அதுவும் தாண்டிட்டு டெவலப் பண்றாங்கன்னு வெச்சுக்கோ ப்ரோகிராம் டெவலப் பண்றாங்க அத டெஸ்டிங்கும் பண்றாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் எப்பவுமே மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகே டெஸ்ட் பண்ணவங்க வந்து இது பெர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே எக்ஸாக்டா வர்க் ஆகுது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வர்க் ஆகுது ஓகே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃபைன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியாச்சு கார்ல லோட் பண்ணியாச்சு அந்த கார் சேல்ஸ்க்கும் போயாச்சு ஒரு 1 லாக் பீசஸ் கிட்ட நம்ம புது கார் எல்லாம் சேல் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல அது நிறைய வாட்டி அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அந்த லாக் பண்ற சிஸ்டம் நிறைய வாட்டி யூஸ் பண்ண பண்ண ஒரு 10,000 டைம்ஸ்க்கு மேல போனா ஸ்ட்ரக் ஆகுது அந்த சிஸ்டம் சரியா வர்க் ஆக மாட்டேங்குது பிகாஸ் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 100 டைம்ஸோ 1000 டைம்ஸோ டெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனா அது யூஸ் பண்ண போகும்போது எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம நம்மளுடைய யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்போ ஒரு 10,000 டைம்ஸ் போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக் ஆகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுதுன்னா கார் சேல் ஆக ஆக அவங்க யூஸ் பண்றதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் ஆகும் ஸோ அப்போ கம்பெனி கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்க அனலைஸ் பண்ணணும் எந்த இடத்துல தப்பு நடந்துருச்சு நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது ஒவ்வொரு லெவல்லையும் செக் பண்ணிக்கிட்டே வந்தோம் எந்த இடத்துல தப்பு நடந்துருச்சுன்னு பார்க்கும்போது நம்ம அதை செக் பண்ணும்போதுதான் இத்தனை வாட்டிக்கு சரியா ஒர்க் ஆகுதான் தான் பார்த்தோம் அது ஒரு 10,000 டைம்ஸ் ஒரு லாங் ரன்ல ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் அதை ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணல இல்ல நம்மளுடைய சிப் அந்த மாதிரி டெவலப் பண்ணப்படலை இல்ல அல்காரிதம் டிசைன் பண்ணும் போதே நம்ம 10,000 டைம்ஸ்க்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகுற மாதிரி டெவலப் பண்ணிருந்தோமா என்னன்றது ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி வந்து தேடிதான் அவங்க கஸ்டமருக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் பிகாஸ் கார் வாங்கும் போதே நீங்க ஒரு 10,000 வாட்டி தான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல போச்சுன்னா இது ஒர்க் ஆகாதுன்னு சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க அண்ட் சேம் டைம் கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும் போதும் அதை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது கம்பெனியோட பொறுப்பு
அப்போ திருப்பி அந்த ப்ராசஸ் எல்லாம் ரிவர்ஸ்ல செக் பண்ணிக்கிட்டே வந்து எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கஸ்டமருக்கு திருப்பி சொல்யூஷனை கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை டெவலப் பண்ணுறதுக்கு மெஷினரிக்கும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எங்கே செக் பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசைனிங் த அல்காரிதம், ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணோம், ஸோ அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சா. தட் இஸ் இந்த அல்காரிதம் டிசைன் பண்ணுறது தான், அல்காரிதம் தான் ஒரு மெயின் கான்செப்ட். சரியா, எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னாலும், எந்த ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், த மெயின் ஸ்டெப் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் இஸ் நம்மளுடைய அல்காரிதம்ஸ் தான். அண்ட் தே ஷுட் பி டிசைன்ட் இன் சச் எ வே தட் தே ஷுட் கிவ் த பெஸ்ட் ஆல்வேஸ். எப்போவுமே அது அவங்களோட பெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணணுமே. ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் அப் டு திஸ். தட் இஸ் டில் நவ் வி ஹவ் சீன் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்ன பார்த்துருக்கோன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், ஒரு அல்காரிதம் எப்படி எழுதலாம், சிம்பிளாக எழுதணும், அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம், ஒரு அல்காரிதம்க்கும் ப்ரோக்ராமுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ், ஒரு அல்காரிதம் அனலைஸ் பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுவோம், தியரிட்டிக்கலாக பண்ணுறது, தட் இஸ் ப்ரையரி எஸ்டிமேட் அண்ட் போஸ்டீரியரி டெஸ்டிங் பார்த்துருந்தோம். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் பார்க்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். அதில் டைம் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வித் திஸ் அந்த அல்காரிதம் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ சம் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் sorting techniques. Thank you.